வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு கிளீனிங் ப்ளஸ் ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல, அதனால் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஃபைனல் லுக் அந்த ரூமோடது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கேன். அது போக இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஈவினிங் போல், க்ளீனிங் சீக்கிரமாக முடிஞ்சதுனால. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சளவுக்கு வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஷெல்ஃபில் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இந்த ஷெல்ஃப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு குட்டியாக ரொம்ப திங்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ திங்ஸ் எடுக்க 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. இது வந்து ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு மூணு ஷெல்ஃப்லேருந்து எடுத்தது மட்டும். இப்போ இதுலேருந்து எது தேவை எது தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீக்ளட் பண்ணணும், கழிச்சு விடணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாமே தேவையில்லாத திங்ஸ் தான் இருக்கும். நான் வந்து எப்போதுமே வெளியிலேருந்து ஆர்கனைசர்ஸ் வாங்கி நான் வந்து ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணவே மாட்டேன். நம்மளுக்கு இந்த அமேசான் பர்ப்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது பாக்ஸ் கிடைக்கும்ல, அதை கட் பண்ணி அதுக்குள்ளே தான் திங்ஸ் வைப்பேன். அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஆர்கனைசர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தான் எங்கள் வீட்டில் உண்டு. அதை வச்சு நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஷெல்ஃப் எல்லாத்தையுமே ஒரு கிளாத் வச்சு நான் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு, ஏன்னா கொஞ்சம் டேர்ட்டாக இருந்துச்சு, எண்ணெய் அதெல்லாம் சிந்தி இருந்துச்சு, அதனால் நல்லா தொடக்கிறேன். தொடச்சி முடிச்சுட்டு எப்பவும் போல் நியூஸ் பேப்பர் தான் நான் போடுவேன், ஷீட்ஸ் எதுவுமே நான் போட மாட்டேன். நியூஸ் பேப்பர்னால் தான் அடுத்து ஒரு தடவை அது டேர்ட் ஆச்சுன்னா திரும்ப அடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் ரூம் இவ்வளோ கிளட்டரியாக இருக்குது, இதெல்லாம் போய் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரோட வீட்டு ரியாலிட்டியும் இப்படி தான், மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்க்கவும் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பேர் தான் வந்து ரொம்ப அப்படி நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகி நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு. அதனால தான் எனக்கு க்ளீனிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஃபோட்டோஸை கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைனலி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு ரொம்ப டைம்லாம் எனக்கு கன்சியூம் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபைனல் லுக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்ட்டன்லாம் துவச்சி போட்டாச்சு. இதுனா ஒரு 1 வீக் அப்புறம் எடுத்த கிளிப் தான் இது. இது இப்படி தான் மெயின்டைன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. டெய்லி வந்து சின்ன லைட் லைட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி நூன் வந்து ஒரு அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு. ப்ரெஷ்ஷு செட்டு எங்கள் அக்கா ஆர்டர் பண்ணியிருந்தா. என்ன ப்ரெஷ்னா இந்த ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷு, ஐஷேடோ ப்ரெஷ்ஷு, ஸ்டிப்ளிங் ப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட்டு அரௌண்ட் ஒரு 275 to 300 எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல. இது வந்து சிந்தட்டிக் ஹேர் ப்ரெஷ்ஷு, நல்லாயிருக்கு, நாங்கள் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, அமேசானில் தான் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் கிளம்பி கொஞ்சம் வெளியே போனோம். எங்கன்னா சென்னை சில்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போயிருந்தோம் திருநெல்வேலியில். எங்கள் அம்மா கொஞ்சம் ப்ளவுஸ் துணி அதெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் நான் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அக்கா போனோம். மூணு பேர் போயிருந்தோம். திருநெல்வேலியில் ஆரம்பிக்கவே சென்னை சில்ஸ் அப்படின்னு போகி நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா பெருநாக்கு தான் ட்ரெஸ் எடுப்போமா, இப்போ அங்கேயுமே நாங்கள் அவ்வளோ எடுக்க மாட்டோம் சென்னை சில்ஸ் ஆரம்பிக்கவே இப்போ எடுக்கிறதில்ல. அதனால் ஏதாவது இந்த மாதிரி ப்ளவுஸ் துணி எடுக்கணும் அப்படின்னு அங்கே போவோம், ஏன்னா அங்கே தான் நிறைய இருக்கும், சின்ன சின்ன கடைலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சென்னை சில்ஸ் நான் போகி. எங்கள் அம்மா ஃபர்தா போட்டாலே எங்கள் அக்கா பொண்ணு வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுவான் எங்கே எங்கேயோ வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் கிளம்பி போகணும் அப்படின்னு அடம்பிடிப்பா. எங்கள் அம்மா எங்கே போனாலும் எங்கள் அக்கா பொண்ணை கூட்டு தான் போவாங்க, தனியாக வந்து அவங்களால போகவே முடியாது. அங்கே வந்து கேரளா சாரி வந்து நிறைய இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு, ஆனால் அன்றைக்கி நான் எடுக்கல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது கண்டிப்பாக இருக்கணும்னு நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் யாருக்காவது கேரளா சாரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ப்ளவுஸ் துணி மட்டும் தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் பில் பண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்து ஃபுட் கோர்ட் போட்டிருந்தாங்க. ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு சாப்பிடாமல் எப்படி வரது, எங்கள் அம்மா சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. ஆ சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டோம். அங்கே வந்து சாட் கார்னர் இருந்துச்சு. அங்கே போய் வந்து தஹி பூரியா அது நான் வாங்கினேன். அவர் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணவே இல்லை. நல்லாவே இருக்காது, தேவையில்லாமல் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் காட்ஸ் கிரேஸ் அது நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் குவாண்டிட்டி அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணுறேன், சாப்பிட்லாம், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் ஜாமுக்கு ஒரு பாப்கார்ன், இவ்வளோ ஹாண்ட் அவள் சாப்பிட மாட்டேன், அதையும் நான் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இது பாதாம் பால். எனக்கு எங்கே போனாலும் இந்த பாதாம் பால் குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஹாட்டாக இருந்துச்சு, ஹாட்டான பாதாம் பால். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.